Hi guys, welcome back to Virtual Classroom Lectures. We are learning Artificial Intelligence. It's common for AADS and AML department. Okay, last video வந்துட்டு 5 யூனிட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் குவெஷ்சன்ஸ் போட்டிருக்கோம். 2 மார்க்ஸ் தென் 15 மார்க்ஸ் தென் 13 மார்க் எல்லாமே அதில் இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 5 யூனிட்ஸ்க்கும் இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி ரிப்பீட்டட் குவெஷ்சன்ஸ் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அந்த குவெஷ்சன் பேங்க்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, டாபிக் உள்ளே போகலாம். டுடே வந்துட்டு நம்ம ஹில் கிளைம்பிங் சர்ச் பார்க்க போகிறோம். லோக்கல் சர்ச்சில் வாட் இஸ் ஹில் கிளைம்பிங் சர்ச் பார்க்க போகிறோம். ஓகே, லெட் சி வாட் இஸ் லோக்கல் சர்ச் அல்காரிதம் அண்ட் லோக்கல் சர்ச் ரெப்ரசன்டேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் அல்காரிதம் சர்ச் டெக்னிக்ஸ்லலாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணிட்டே போவோம். கோல் நோட் ரீச் பண்ணுறதுக்கு நியர்பையில் இருக்க மினிமம் காஸ்ட் இருக்க நோடை ரீச் பண்ணுவோம். தென் அப்படியே கோல் ஸ்டேட் ரீச் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம பேக் ட்ராக் பண்ணுவோம். பட் லோக்கல் சர்ச் அல்காரிதமில் நம்ம பேக் ட்ராக் பண்ண மாட்டோம். நமக்கு வந்து பெஸ்ட்டாக ஒரு பாத் வேணும் கோல் நோட் ரீச் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். நமக்கு வந்து காஸ்ட்டும் மினிமமாக இருக்கணும். இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் வந்து மெமரி எஃபிஷியன்ட். ஸோ ப்ரீவியஸ் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸை கம்பேர் பண்ணும்போது இது மெமரி எஃபிஷியண்டாக இருக்கும். தென் இதில் வந்து நம்ம ஈக்வின் ப்ராப்ளம் வந்து எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இப்போ இந்த லோக்கல் சர்ச் ரெப்ரசன்டேஷன் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்டேட் ஸ்பேஸ் கிராஃப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டே போகும்போது, நெய்பர் நோட்லாம் சர்ச் பண்ணிட்டே போகும்போது எதுக்கு காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கோ அதுதான் வந்து குளோபல் மேக்ஸிமம். இந்த ஷோல்டர்ன்ற பிளேஸ் வந்து இந்த ஃப்ளாட்டாக போயிட்டுருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நமக்கு நெய்பர் நோடு எல்லாத்துக்கும் சேம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அது ரைஸ் ஆகிற இடம் தான் ஷோல்டர். இப்போ அதே வந்து ஃப்ளாட் லோக்கல் மேக்ஸிமான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஃப்ளாட்டாக இருக்குது, நமக்கு எல்லா நெய்பர் நோடோட வேல்யூ காஸ்ட்டும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். தென் டவுன் ஹில் ஆகும் இங்கே. தென் இங்கே பாருங்க, ஷோல்டர் வந்து நமக்கு அப்ஹில் ஆகி ரைஸ் ஆகி நமக்கு குளோபல் மேக்ஸிமானா, நமக்கு அதான் காஸ்ட் மினிமமாக இருக்கிற வேல்யூ தான் நம்ம குளோபல் மேக்ஸிமம் சொல்கிறோம். தென் இப்போ கரண்ட் ஸ்டேட் இங்கே இருக்குது அப்படின்னா, இது ஒரு லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. இப்போ இங்கே வந்து காஸ்ட் வந்து நமக்கு 2 கிடைக்குது அப்படின்னா, இங்கே காஸ்ட் வந்து நமக்கு ஒரு 4 இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம மினிமம் காஸ்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அந்த மினிமம் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டாக எல்லா ஒவ்வொரு ஸ்டேட்டாக ரீச் பண்ணி எல்லா காஸ்ட்டையும் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அதில் எது மினிமமோ அதை வந்து நம்ம ஃபைனலாக எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஹில் கிளைம்பிங் சர்ச் அப்படிங்கிறது நம்ம மூவ்ஸ் அப், நம்ம மேலே டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டே போவோம். ஃபைனலாக வந்துட்டு நமக்கு வேல்யூ வந்து மினிமம் வேல்யூவாக இருக்கணும். இன்க்ரீஸிங் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த வேல்யூ வந்து காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அகெயின் ஃபர்தராக அந்த நோடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போவோம். அதோட சைல்டு நோடில் எதுக்கு வந்துட்டு மினிமம் காஸ்ட் இருக்கோ அதை ஃபைனலாக எடுத்துப்போம். எங்கே பிரேக் ஆகும் அப்படின்னா, நெய்பருக்கு எங்கேயுமே வந்து ஹையஸ்ட் வேல்யூ இல்லை, ஃபைனலாக இதுதான் மினிமம் வேல்யூ அப்படின்னா, அதோட நம்மளுடைய ஹில் கிளைம்பிங் சர்ச் வந்து பிரேக் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வித் ஹில் கிளைம்பிங். லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இங்கே லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் இங்கே வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக ஒரு வேல்யூ கிடைக்கும். பட் இட்ஸ் நாட் அ ஃபைனல் வேல்யூ, இட்ஸ் நாட் அ பீக் வேல்யூ. ஓகேவா, குளோபல் மேக்ஸிமம் தான் நமக்கு ஹையஸ்ட் பீக், அதில் தான் நமக்கு மினிமம் வேல்யூ, இட்ஸ் அ ரிசல்ட்டு. பட் லோக்கல் மேக்ஸிமங்கிறது நமக்கு பீக் வேல்யூ மாதிரி தெரிஞ்சாலும், மோர் நம்பர் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு கிரியேட் ஆகலாம். ஸோ நம்ம ஃபர்தராக சர்ச் பண்ணிட்டே தான் போகிற மாதிரி இருக்கும், ஃபைனலாக நமக்கு வந்து கோல் ரீச் ஆகிற வரைக்கும். ஷோல்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு நியர்பை நோடோட எல்லா காஸ்ட்டுமே சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஷோல்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நியர்பை நோடோட எல்லா வேல்யூவும் வந்து சேமாக இருக்கும். சம் லிட்டில் வேரியேஷன்ஸோட இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு ஷோல்டர். ஸோ அங்கேருந்து வந்து அகெயின் வந்து ரைஸ் ஆகும். தென் பிளாட்டியூ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். ஃப்ளாட் சர்ஃபேஸ்னாலே கம்ப்ளீட்டாக எல்லா நெய்பர் நோடோட வேல்யூவும் சேமாக மட்டும்தான் இருக்கும். ரிட்ஜஸ் அப்படின்னா, இங்கேருந்து டவுன் ஹில் ஆகுதுல்ல, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்துட்டு கிடைக்கிற ஸ்டேட்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம ரிட்ஜஸ்ன்னு சொல்லுவோம்.
திஸ் இஸ் ஹில் கிளைம்பிங் சர்ச் அல்காரிதம். ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், ஹில் கிளைம்பிங் ப்ராப்ளம் ரிட்டர்ன்ஸ் ஸ்டே தட் இஸ் அ லோக்கல் மேக்ஸிமம். இப்போ ஹில் கிளைம்பிங் ப்ராப்ளம் வந்து நமக்கு லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும், அப்போ தான் நம்ம அதுலேருந்து ஒரு குளோபல் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தென் கரண்ட் நோட் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேக் நோட் ப்ராப்ளம் டாட் இன்ஷியல் ஸ்டேட். இன்ஷியல் ஸ்டேட்டை தான் நம்ம கரண்ட் நோடாக எடுத்துக்கிறோம். இப்போ கரண்ட் நோட் வந்து இன்ஷியல் ஸ்டேட்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு நோடாக செக் பண்ணும்போது கரண்ட் நோட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகும். தென் லூப் டூ, லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். நெய்பர் ஹையஸ்ட் வேல்யூ சக்சஸர் ஆஃப் கரண்ட், கரண்ட்லேருந்து நம்ம எல்லா நெய்பரோட வேல்யூவே நம்ம செக் பண்ணணும். இஃப் நெய்பர் டாட் வேல்யூ வந்து லெஸ் தெனாக இருக்குது கரண்ட் டாட் வேல்யூவை விட லெஸ் தெனாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் டாட் ஸ்டேட் ரிட்டர்ன் ஆகும். அதுதான் வந்து கரண்ட் ஸ்டேட்டாக வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ நம்ம அந்த கரண்ட் ஸ்டேட்ல இப்போ நெய்பர் டாட் வேல்யூ மினிமமா இருந்தா அந்த ஸ்டேட் வந்து கரண்ட் ஸ்டேட் ஆயிட்டனால அதை ஃபர்தரா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் காஸ்ட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். நமக்கு வந்து காஸ்ட் வந்து ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பெட்டர். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு நெய்பர் நோட்ல எதுக்கு மினிமமா இருக்கோ அந்த நோட ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது தான் நமக்கு இன்னும் மினிமமா நமக்கு வந்து காஸ்ட் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறோம், இப்போ கரண்ட் ஸ்டேட்டை வந்து அகெயின் வந்து நெய்பர் நோடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கரண்ட் ஸ்டேட்லேயே ஆல்ரெடி வந்து ஒரு மினிமமாக இருக்க நெய்பர் நோடை தான் எடுத்திருக்கோம், அதை அகெயின் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இன்னும் மினிமமான நோட்ஸ் கிடைக்கும், இன்னும் அக்யூரேட்டாக வந்து நமக்கு கோல் ஸ்டேட் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏக்வின் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இன்ஷியலாக இப்படி இருக்குது, இருக்கும்போது நமக்கு பாருங்கள் ஏக்வின் ப்ராப்ளமோட ரூலே என்னென்னா, நமக்கு வந்து டயக்னலா தென் வெர்டிக்கலா ஹரிசோண்டலா நமக்கு வந்துட்டு வேற எதுவுமே குயின் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டயக்னலா நிறைய குயின்ஸ் இருக்கு. ஸோ இதோட ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வேல்யூ 17 அப்படின்னு இருக்குன்னா, நம்ம அதை ரெடியூஸ் பண்ணி எப்படி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க, இதுக்கு ஹியூரிஸ்டிக் வேல்யூ வந்து 1. ஏன்னா வந்து இந்த ஒரு இடத்துல பிளேஸ்ல மட்டும்தான் டயக்னலா வந்துட்டு ரெண்டு குயின் இருக்கு. ஸோ இதோட வேல்யூ வந்து 1. எத்தனை பிளேஸில் வந்து மிஸ்பிளேஸ்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஹியூரிஸ்டிக் வேல்யூவாக எடுத்துப்போம், 1. தென் இன்னொரு இடத்துல வந்து மிஸ்பிளேஸ்டாக இருந்துச்சுன்னா +1. இந்த மாதிரி ஆட் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து ஹியூரிஸ்டிக் வேல்யூ வந்து 17 இருந்துச்சு. அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி, ஏன்னா லோக்கல் சர்ச்சில் வந்து நம்ம ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணிகிட்டே போவோம். மினிமமாக நமக்கு எந்த இடத்துல வேல்யூ வருதோ அதை நம்ம கோல் ஸ்டேட்டாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஹெச் வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம இதை வந்து கோல் ஸ்டேட்டாக வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே, வேரியேஷன்ஸ் ஆஃப் ஹில் கிளைம்பிங் இல்லைனா டைப்ஸ் ஆஃப் ஹில் கிளைம்பிங் சொல்லலாம். ஸ்டொக்காஸ்டிக் ஹில் கிளைம்பிங், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஹில் கிளைம்பிங், ரேண்டம் ரீஸ்டார்ட் ஹில் கிளைம்பிங். ஸ்டொக்காஸ்டிக் ஹில் கிளைம்பிங் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரேண்டமாக ஒரு நோட் எடுத்துக்கிறோம், நெய்பர் நோட். அந்த நோடில் இருக்கிற காஸ்ட் வந்து நமக்கு வந்துட்டு கரண்ட் நோடை விட எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம கோல் நோடை நம்ம வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுறோம். தென் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஹில் கிளைம்பிங் அப்படின்னா, இதில் வந்து நம்ம இதுலேயும் ரேண்டமாக ஒரு நெய்பர் நோடை தான் சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணும்போது அதில் வந்து நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னா அகெயின் இன்னொரு நெய்பர் நோட ரேண்டமாக சூஸ் பண்ணுறோம், அதோட காஸ்ட்டை செக் பண்ணுறோம். இதே மாதிரி ரிப்பீட்டடாக நிறைய நெய்பர் நோட செக் பண்ணி ஃபைனலாக ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு நோடை வந்து நம்ம கரண்ட் ஸ்டேட்டை எடுத்துட்டு கோல் ஸ்டேட்டை நம்ம ரீச் பண்ணுறோம். தென் இதே ரேண்டம் ரீஸ்டார்ட் ஹில் கிளைம்பிங்னா என்னென்னா, இந்த மாதிரி இதுலேயே ரேண்டமாக ஒரு நெய்பர் நோட் சூஸ் பண்ணுறோம். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த நெய்பர் நோட இனிஷியல் ஸ்டேட்டாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நோடாக நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டே போவோம், கோல் ஸ்டேட் வந்து ரீச் ஆகுதான்னு பார்ப்போம். சப்போஸ் அந்த பாத்தில் வந்து கோல் ஸ்டேட் ரீச் ஆகலை அப்படின்னா, இன்னொரு நெய்பர் நோட எடுத்துக்கிட்டு அந்த நெய்பர் நோட வந்து இனிஷியல் நோட சூஸ் பண்ணிட்டு இனிஷியல் நோட்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நோடாக சர்ச் பண்ணிட்டே போவோம். அதில் நமக்கு கோல் நோட் கிடச்சிருச்சு அப்படின்னா, ஸோ அந்த கோல் நோடை நம்ம வந்து ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து மினிமம் காஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 டைப்ஸோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ் @gmail.com இதுலேயே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இல்லைனா ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் கன்யூஸ் லேர்னிங். கீப் லேர்னிங் இன் வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ். தேங்க்யூ.